வாழ்க வளமுடன். நல்லதை நினையுங்கள், நல்லதே நடக்கும். அனைவருக்கும் ஆன்மீக வழிகாட்டலின் புன்னகை நிறைந்த அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சேனல்ல சனி பிரதோஷம் 2023 இன்று சிவபெருமானுக்கு என்ன பொருட்களை நம்ம கொடுக்கறதுனால 1000 மடங்கு நாம செய்த புண்ணியம் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு சிவாலயத்துக்கு நம்ம போகிறதுனால 120 வருடம் கோயிலுக்கு சென்று சிவனை பூஜித்த பலன் இன்று கிடைக்குங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் முழு தகவலையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். நம்ம சேனலை இதை தான் நீங்கள் முதல் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டதும் உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்று 1/7/2023 சனி பிரதோஷம், மாலை 4:30 முதல் 6 மணி வரை இருக்குங்க. இந்த நேரத்தில், அதாவது அந்த 4:30 6 மணி வரைக்கும் சிவாலயத்தில் எல்லா தெய்வங்களுமே வந்து சிவனோட சன்னதியில் வந்து அவரை வழிபட்டு வருவாங்க. அதனால் அந்த நேரத்தில் நாமும் கோயிலுக்கு போய் சிவனை வழிபடுறதுனால நாம் நினைத்த அத்தனை காரியங்களும் நிறைவேறுங்க. பொதுவாக சனி பிரதோஷ காலத்தில் நாம் சிவனை வழிபடுவது நமக்கு பல மடங்கு நன்மையும் புண்ணியத்தையும் பெற்றுத்தரக்கூடியது. 5 வருடம் நம்ம வழிபட்ட பலனை சிவ பிரதோஷ அன்னைக்கு நம்ம பெறலாம். அதுலேயும் சனி பிரதோஷ காலத்தில் நம்ம சிவனை வழிபடும் போது 120 வருடம் நாம் செய்த புண்ணியம் கிடைக்குங்க. அதாவது 120 வருடம் நாம் சிவனை சிவாலயம் சென்று பூஜித்து வந்த புண்ணியம் இந்த ஒரே நாளில், அதாவது சனி பிரதோஷ நாளில் வழிபடும் போது நிச்சயம் கிடைக்கும்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இந்து சாஸ்திரத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு சொல்லக்கூடிய ஒரு புனிதமான நாளான சனி பிரதோஷம் அன்னைக்கு யார் துன்பம் நிறைந்த வாழ்க்கையில் என்ன செய்வது என்று குழம்பி வருந்துகிறார்களோ அவர்களுக்கு ஒரு மருந்தாகவே கருதப்படுவது தாங்க இந்த சனி பிரதோஷம். இந்த நாளில் சிவனை வழிபட நம்முடைய அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து புது வாழ்க்கை தொடரக்கூடிய நாளாக அமையுங்க. ஏனென்றால் சனிக்கிழமை சனி பகவானுக்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது. இந்த சனி பகவான் நாம் செய்த அத்தனை பாவங்களுக்கும் தண்டனையை வழங்கக்கூடியவராக உள்ளார். பல கஷ்டங்கள் நம் வாழ்வில் ஏற்பட காரணமான கர்மாவிற்கு தகுந்த தண்டனையை கொடுக்கக்கூடியவர் இந்த சனி பகவான். சனி பகவான் கால பைரவரையே தன் குருவாக ஏற்று வழிபாடு செய்து வந்த காரணத்தினால் யார் சிவனை வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு தர வேண்டிய தண்டனையை குறைத்து புண்ணியத்தை ஏற்படுத்தி தருவார். நாம் படுகின்ற அனைத்து கஷ்டங்களுக்கும் காரணமான கர்மாவிற்கு தகுந்த தண்டனையை கொடுக்கக்கூடிய இந்த சனி பகவானை சனி பிரதோஷ காலத்தில் ஈசனை வழிபட நமக்கு நிச்சயம் பாவங்கள் நீங்கி நன்மை ஏற்படுத்தி தருவான். என்றும் கிடைக்காத சனிக்கிழமையில் வரக்கூடிய சனி பிரதோஷத்தன்று சிவபெருமானை வழிபடும் போது நிச்சயம் நமக்கு அனைத்து செல்வங்களும் தேடி வருங்க. நம்ம என்ன கஷ்டத்தில் இருந்தாலும் முழுமையா முழு மனதோடு நம்ம சிவனை வழிபட்டு வரும்போது நிச்சயம் அந்த பிரச்சனையிலிருந்து நம்ம வெளியே வந்துடுவோம். இந்த நாளில் சிவனுக்கு தேவையான பொருட்களை நம்ம வாங்கி தரும்போது நிச்சயம் நம்ம வாழ்க்கையில் சந்தோஷம் ஏற்படுங்க. இந்திரனுக்கு நிகரான புகழையும் நம்ம பெற முடியும். இப்போது சொன்ன அனைத்து முக்கிய பொருட்களையும் நம்ம கோவிலுக்கு சிவனுக்கும் நந்திக்கும் வாங்கி தரதுனால நிச்சயம் நமக்கு கர்ம வினை நீங்குங்க. நாம் செய்த பாவங்கள் அனைத்தும் நம்மை விட்டு போகுங்க. நமக்கு தோஷம் நீங்கும். நல்லதொரு காலம் இனி நிச்சயம் நமக்கு நடந்தே தீருங்க. நமக்கு ஏற்பட்ட திருமணத்தடை, காரியத்தடி, தொழில் முன்னேற்றம் இல்லை, நல்ல வேலை கிடைக்கல, குழந்தை செல்வம் இல்லை, குழந்தைகள் நல்லா படிக்கலை, தீராத நோய் பிரச்சனை, நமக்கு எதிரிகள் தொல்லை, தீராத கடன் பிரச்சனை, சொந்த வீடு வாங்க முடியல, இடம் வாங்க முடியல, மற்றவர்களால் நமக்கு துன்பம் ஏற்படுகிறது, மனநிலை சரியில்லை, மனக்குழப்பம், மனவியாதி, இந்த மாதிரி முழு பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வாக அமையக்கூடிய இந்த நாளன்று சிவபெருமானுக்கு இப்பொருட்களை வாங்கி தந்து அதற்கான புண்ணியங்களை நாம் தேடிக்கொள்ளலாம். பொதுவாக சிவன் அபிஷேக பிரியராக கருதப்படுறாருங்க. அவரை நம்ம குளிர்விக்க அபிஷேகம் சார்ந்த பொருட்களை வாங்கி தரும்போது நம்ம வாழ்க்கையில் படுகின்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு மருந்தாக இன்று அமையுங்க. இந்நாளில் சிவனுக்கும் நந்தி பகவானுக்கும் பால், தயிர், தேன், சந்தனம், இளநீர், பன்னீர், திருநீர், வெள்ளம், அரளி, தாமரை, மல்லிகை போன்ற பொருட்களை வாங்கி தருவதன் மூலமாகவும், அருகம்புல் போன்றவற்றை கொடுப்பதன் மூலமாகவும் நிச்சயம் சொல்கிறேங்க, நம்ம வாழ்க்கையில் ஏற்படுகின்ற அனைத்து பிரச்சனையும் நீங்குங்க. நமக்கு ஏற்பட்ட அத்தனை மனக்குறைகளையும் கஷ்டங்களையும் தீர கடவுளால் நமக்கு வழங்கிய இந்நாள் ஒரு பொன்னாளாக கருதப்படுதுங்க. நிச்சயம் இந்த பொருட்களை நீங்கள் சிவபெருமானுக்கு இன்றைக்கி வாங்கி தரதுனால உங்கள் வாழ்க்கையில் ஒரு உன்னதமான வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும். நானும் எல்லாம் அல்ல இறைவனை மனதார பிரார்த்திக்கிறேங்க. நீங்கள் என்னென்ன பிரச்சனையில் இருக்கீங்களோ அத்தனை பிரச்சனைகளிலும் இருந்து வெளியே வந்து
ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை பெறணும்னு எல்லாம் வல்ல ஈசனை மனதார பிரார்த்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.